ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிறிஸ்டோஸ் கேசல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அபவுட் வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் ரிவர், அதுதான் நம்ம நேச்சுரல் ரிவர். இந்த ரிவரோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கோடை தட்டி விட்ருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏதாச்சும் புது வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவர் பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ரிவரில் ஒரு பேர்டு உக்காந்தாலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அது ஏன்னா, இந்த ரிவரில் நேச்சுரல் கார்பன் டைட்னு ஒரு கெமிக்கல் இருக்காமா, இதனால்தான் அந்த பேர்டு உக்காண்டா உடனே ஸ்டாச்சு ஆகிடாமா. இந்த கெமிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, இந்த ரிவர் பக்கத்தில் ஓல் டாங்கியோ லெங்காயின்னு ஒரு வெல்கனோ இருக்காமா. இந்த வெல்கன ஒரு ஆக்டிவ் வெல்கனோ ஆமாம். ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்க போது ஒரு பேர்டு வந்து அந்த ரிவரில் உக்காந்துச்சாமா. உக்காட போது அந்த பேர்டு ஒரு 2 to 3 seconds டக்குன்னு ஸ்டாச் ஆயிடுச்சாமா. அவர் அது என்னன்னு எடுத்து பார்க்க போது அந்த பேர்டு செத்துருச்சாமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணி சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்க போது அவர் சொன்னார், அவரே ஆச்சரியம் ஆயிட்டாராமா. அவர் ஏன்னு சொன்னார்னா, நேச்சுரல் கார்பன் டைட்னா இதில் ஒரு கெமிக்கல் இருக்குன்னு சொன்னாராமா. அதுக்கப்புறம் இதில் ஃப்ளமிங்கோனா ஒரே ஒரு பேர்ட் மட்டும்தான் இதில் உட்கார முடியுமா. ஏன்னா இந்த பேர்டுக்கு கால் வந்து ரொம்ப ஸ்பெஷலாமா. அதுக்கப்புறம் இந்த பேர்டுக்கு வந்து திக் ஹெட் அண்ட் திக் ஸ்கின் இருக்கும். அதனால் இந்த பேர்டுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாதாம் அந்த ரிவர் மேலே உக்காந்தா. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஹியூமன் பீன்ஸ் அந்த ரிவர்க்குள்ளே விழுந்தோன்னா நம்மளால் தப்பிக்கிறது 99% இம்பாசிபிள் ஆமாம். ஏன்னா இந்த ரிவர் ஒரு சால்ட் வாட்டர் ரிவர். இந்த ரிவருக்கு கீழே சால்ட்டெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமாம்மா. அதனாலேயே நம்ம இந்த ரிவர்க்குள்ளே முழுங்கினா மேலேயே வர முடியாது, அந்த சால்ட்டில் கொட்டி இறந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரிவருக்கு மேலே நம்மளால் நீச்சலும் அடிக்க முடியாது. நம்ம இப்படி ஸ்விம் பண்ணோன்னா 1 inch நகர்றதுக்கே 1 hour மேலே ஆகிடுமாமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் ஆஃப்ரிக்காவில் ரொக்கேட்டே இருக்காமா. இந்த ரிவர் பக்கம் நம்ம போகவே கூடாதுன்னு எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ரிவர் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டோஸ் கேசல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.